மிஸ்டர் ராமு. ஆ, நான் தாங்க. கமலா, கமலா வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? எப்படி இருக்கு உடம்பு? இப்ப பரவாயில்லையா? வாங்க. இப்ப எப்படிங்க இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. சூர்யா வந்து இப்ப எங்கம்மா? உங்களை பார்க்காம தாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இருங்க கூப்பிடு. தீபா, சூர்யா வாங்க. அப்பா அப்பா, ஏன்பா இவ்வளவு நாளா நீங்க வரல? நீங்க போன அப்புறம் ஒரு அங்கிள் வந்து கதை மூடிட்டு போயிட்டாங்கப்பா. இனிமே அந்த மாதிரி நடக்காதரா? ஆமாம்ப்பா, எங்களால வெளியிலயும் போக முடியலப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடியலப்பா. அதான் நான் வந்துட்டேன்லடா, இனிமே நம்ம எல்லாம் சந்தோஷமா விளையாடலாம். அப்பா அப்பா, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ போய் பார்த்துட்டு வரோம்ப்பா. தாராளமா பார்த்துட்டு வாடா, சேஃபா போயிட்டு வாடா. கார்த்திக் அண்ணா, நாம ஓடி விளையாடலாமா? இரு, நான் ரோஜாவையும் கூப்பிடுறேன், நம்ம மூணு பேர் சேர்ந்து விளையாடலாமா? ரோஜா ரோஜா. இதோ நான் ரெடி, நான் ஓடுறேன், புடிங்க பாப்போம். ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டு ராமு வீட்டுக்கு வந்துட்டாரு, அவங்க வீட்டு கதவை திறந்து விட்டுட்டாங்க. அப்படியா? ஐயோ, நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லி ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். இங்க பாருங்க கண்ணுங்களா, இனிமே நீங்க மூணு பேரும் சூர்யாவோடவும் தீபாவோடவும் விளையாடக்கூடாது, அவங்க வீட்டுக்கும் போக கூடாது. ஆமா, அப்படி போனா உங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, புரியுதா? சரிங்கம்மா. அண்ணா அண்ணா, நம்ம அவங்க கூட போய் விளையாடலாமா அண்ணா? சரி தீபா, வா போய் விளையாடலாம். சூர்யா, தீபா, நீங்க ரெண்டு பேரும் இங்க எங்க வந்தீங்க? உங்க அப்பாக்கும் கொரோனா, உங்களுக்கும் கொரோனா, உங்க கூட சேர்ந்தா எங்களுக்கும் கொரோனா வந்துருப்போ. ஆமா ஆமா, நாங்க உங்க கூட விளையாட வரமாட்டோம். அப்புறம் எங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அண்ணா அண்ணா, ஏன்னா நம்மள விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அது நம்ம அப்பாவுக்கு கொரோனா வந்துச்சுல, அதனால தான் தீபா. அண்ணா, நம்ம அப்பாவுக்கு தான் கொரோனா சரியாயிடுச்சேனா? அம்மா அம்மா. என்ன சாரா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பிஸ்கட் கொடுங்கம்மா. இப்பதானமா சாப்பிட்ட, அதுக்குள்ள பசிக்குதா? மா ப்ளீஸ் மா, தாங்கம்மா. சரி சரி, உனக்கு இல்லாமலா, இதோ தர. தேங்க்ஸ் மா. பிஸ்கெட்டை சாப்பிட்டு
சாப்பிடுங்க. ஐ, எனக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். தீபா, அந்த பிஸ்கட்ட வாங்காத. வேண்டா சாரா, நீங்க வராத. உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சவன திட்டுவாங்க. சாரா, சாரா, நீ எங்க என்ன பண்ற? அவங்க கூட பேசாத. அவங்க கூட பேசினா உனக்கும் கொரோனா வந்துரும். அதெல்லாம் ஒன்னும் வராது. நான் தான் ஹெல்த்தியா சாப்பிடுறேனே. இது இரு, அம்மாட்டே உன்னை மாட்டி விடுறேன். பாப்பா கார்த்தி, ஆன்ட்டி இங்க பாருங்களே, சாரா என்ன பண்ணா தெரியுமா? என்னப்பா, என்ன ஆச்சு? ஆன்ட்டி, சாரா சூர்யாவுக்கும் தீபாவுக்கும் பிஸ்கட் கொடுத்தா, அதனால அவளுக்கும் கொரோனா வர போகுது. சாரா, சாரா இங்க வாமா. கார்த்திக் சொல்றது உண்மைதானா? அவங்களுக்கு பிஸ்கட் கொடுத்தியா? ஆமாமா, அவங்கள பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. அவங்க அப்பா வீட்டில் இருந்தப்ப நிறைய வாங்கி தருவாருமா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுமே சாப்பிடலாமா. அதனால தாமா கொடுத்தேன். என் செல்லும், ரொம்ப நல்ல காரியம்தான் செஞ்சிருக்கேன். கஷ்டப்படுறவங்கள பார்த்து நாம அமைதியா இருந்தா நாம என்ன மனுஷங்க? அவ யாரு, ஏன் போனாச்சே? சின்ன வயசுல இருந்து இப்போதை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிதானே வளர்த்துருக்குறோம். அங்கிள், ஷேர் பண்றது தப்பு இல்ல, ஆனா ராமு அங்கிளுக்கு தான் கொரோனா வந்துச்சுல, அதனால தான் அங்கிள் எங்க அம்மா அவங்க கூட பழக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கார்த்திக், ரோஜா ரெண்டு பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. கொரோனா ஒரு தொற்றுநோய் என்பது உண்மைதான். ஆனா அடிக்கடி கைகளை கழுவுவதன் மூலமாகவும் மாஸ்க் அணிவதன் மூலமாகவும் சத்தான மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாகவும் நாம நம்மையே பாதுகாக்க முடியும். சரியா? அது மட்டும் இல்லாம ராமுவுக்கு இப்ப குணமாயிடுச்சுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த மாதிரியான சிலர் இன்னும் அவர்களை தீண்ட தகாதவர்களாக தான் பார்க்கறாங்க. ராமு வேலை இழந்து வாழ்வாதாரத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி தர முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. ஆமாப்பா, அவங்க ரொம்ப பாவம்ப்பா. தீபாவளிக்கு கூட புது டிரெஸ் எடுக்கலப்பா. கவலைப்படாத சாரா, அவங்க வாங்கலாம்னா நம்ம வாங்கி கொடுப்போம். தன்னை தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருல்ல. காக்கா கூட்டம் கூட தனக்கு கிடைக்கிற உணவை தாயினத்தோட பகிர்ந்து தான் சாப்பிடும். அறிவுள்ள மனுஷங்க நாம மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருந்தா அந்த கடவுளே நம்மளை மன்னிக்க மாட்டார். கமலா, நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போன வருஷம் நாம நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா வாங்கி கொடுத்தோம், எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போ பிள்ளைங்களுக்கு தேவையான எதுவுமே நம்மளால செய்ய முடியலையே. ஆமாங்க, நீங்கள் நல்லா சம்பாரிச்ச போது பல பேருக்கு உதவி செஞ்சீங்க. ஆனால் இப்போ நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. மற்றவங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு நாம யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியெல்லாம் பேசாத கமலா, எப்பவுமே கைமாறு எதிர்பார்க்காம தான் உதவி செய்யணும். நமக்கு திரும்ப செய்வாங்கன்னு நினைச்சு செஞ்சா அது உதவியே இல்லை. கடவுள் இருக்காரு, அவர் மேல பாரத்தை போட்டுட்டு பொறுமையா காத்திருப்போம். அவரே ஒரு நல்ல வழியை காட்டுவார். அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டிட்டாரு ராமு. அடடே, வாங்க டாக்டர், வாங்க மேடம். ஆமா சாரா, வீட்டுல ஏதாவது விசேஷமா டாக்டர்? ஆமாங்க அண்ணா, டிசம்பர் மாசம்னாலே ஸ்பெஷல் தானே. பிறக்க போற குழந்தை இயேசு எல்லாருடைய மனசுலயும் சந்தோஷத்தை கொண்டு வந்தாரு. ஓ, நீங்க கிறிஸ்மஸ் பத்தி சொல்றீங்களா? தீபாவளி கொண்டாட முடியாம கஷ்டத்துல இருக்கோம், இதுல எங்க கிறிஸ்மஸ்? கமலம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இதோ உங்க நாலு பேருக்கும் தேவையான துணிமணிகளும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் இருக்கு, இதை வாங்கிக்கோங்க. ஏன் டாக்டர் இதெல்லாம் வேண்டாம் டாக்டர்? இதுல ஒரு கஷ்டமும் இல்லை ராமு. இயேசு கிறிஸ்து நாம எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் பகிர்ந்து கொடுத்தார். அவர்தான் உனக்கு அடுத்து இருப்பவர் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற நீங்கள் கஷ்டத்தில் வருத்தத்தோடு இருக்கும்போது நாங்கள் மட்டும் இப்படி சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும். இயேசு உலகத்திற்கு ஒளியாக வந்தார். தீபாவளியும் ஒளியின் விழா தான். அதனால எங்களுக்கு இது கிறிஸ்மஸ், உங்களுக்கு இது தீபாவளி. ஐ, அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸும் தீபாவளியும் கொண்டாட போறோமா? ஆமா சூர்யாண்ணா. அது எப்படி, நாங்க இருக்கும் போது நீங்க மட்டும் சேர்ந்து கொண்டாட விட்டுடுவோமா? சரோஜா, ராணி வாங்க வாங்க. கமலா, என்ன மன்னிச்சிடு கமலா, உனக்கு உதவி செய்யாம இது தப்புதான். ஏதோ என்னால முடிஞ்சது இதை வாங்கிக்க. இந்தாமா தீபா, இது உனக்கு தான். தேங்க்யூ ஆண்டி. ராமு, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னோட கிளினிக்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யப்பா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
கடவுள் இருக்காரு, கடவுளை உண்மையா தேடுறவங்களுக்கு அவர் ஏதோ ரூபத்துல வந்து உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆமாங்க, இருப்பதை பகிர்ந்து வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி. நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால இருப்பதை வச்சு மகிழ்ச்சியா இருப்போம். இருப்பதை பகிர்ந்து சிறப்புற வாழ நாங்க ரெடி, நீங்க ரெடியா? இரத்தலின் இன்னாது மன்றன் இறப்பிய தாமே தமியருணல். பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானதாகும். வாட் எவர் யூ டிட் ஃபார் ஒன் ஆஃப் த லீஸ்ட் ஆஃப் தீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் மைன், யூ டிட் இட் ஃபார் மீ. We the children of Don Bosco wish you all Merry Christmas and Happy New Year 2021.